இருந்துச்சு, இல்லை ஏசியாக இருந்துச்சு, இல்லை. ஆனால் எல்லாரும் நல்லா இருந்தாங்க. இப்போ ஏசியும் இருக்குது, ஃபேனும் இருக்குது, ஆனால் அதை காட்டிலும் ஒரு பெருமூச்சு இருக்குது சவாடி அப்படின்றாங்க. இந்த பெருமூச்சு எதற்கு? ஓம் நமச்சிவாயம் வரல. ஓம் நமச்சிவாய நான் என்னன்னு சொல்றேங்க, உண்மையாலையும் சொல்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் ஐந்து எழுந்து மந்திரம் வரல. அப்பா வெயில் தாழல எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கேன் பாருங்க. அதுல ஓம் நமச்சிவாய எத்தனை வார்த்தை சொல்லணும், எத்தனை முறை சொல்லலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்மால வெப்ப சுழற்சின்றாமே, ரொம்ப வெயில் கடுமையா தான் இருக்குமாமே, போன வருஷத்தை விட அதிகமா தான் இருக்குதாமே, உங்களுக்கு முடியலையா, எவ்வளவு பேசுறேன். ஆனா இதெல்லாம் கட் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் சொன்னா வெயிலினுடைய தாக்கமே குறைந்து போயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுவாமி கங்கையை கட்ட வைத்து குண்டோதரனுடைய தண்ணீர் தாளத்தை எப்படி தீர்த்தாரோ அப்படி கங்கையை நமக்காக கட்டளையிட்டு சென்னைவானத்துக்கு திருப்பி ஒரு நல்ல மழையை பொழிவித்து இந்த தேசம் குளிர்ந்து நாளை காலையில குளிர்ச்சி அப்பா சிறு சிறு எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வெயில சமாளிக்கிறதுக்காக வெளியூர் போனவெல்லாம் சரி நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்துட்டோமே, மெட்ராஸே இப்போ ரொம்ப சின்ன சின்ன இருக்குதாமே, ஊட்டி கொடைக்கானது போல நாங்கள் தெரிஞ்சுட்டா அங்கேயே இருந்திருப்போமே அப்படின்னு நம்மை பார்த்து அவர்கள் போனவர்கள் பொறாமைப்படும் வண்ணம் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாகி அருள்மிகு கபாலீஸ்வரர் நமக்கு திருவுருளை பொழிய வேண்டும், மழையாக பொழிய வேண்டும், இந்த பூமி செழிக்க வேண்டும் என்பதை விண்ணப்பமாக வைத்து அடுத்து எழுகடல் அழைத்த படலம். இந்த எழுகடல் அழைத்த படலத்துல சுவாமி வந்து காஞ்சனமாலைக்காக ஏழு கடலை போன்றது. இப்போ ஏழு கடலை அழைத்த தெரு அங்கே இருக்குதான், மதுரையில் இருக்குதான். ஏழு கடலையும் அழைச்சிட்டு வந்து சுவாமி கொடுத்து காஞ்சனமாலை தன்னுடைய மனைவியினுடைய தாயார் தூங்கி எழுவதற்காக வைத்தது. அந்த படலத்தை படித்தோம்னா பாவங்கள்லாம் தீர்ந்துடும், பதினைந்தே செய்யுள்தான். தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் தீர வேண்டும்னு சொன்னால் இந்த ஏழு கடலை அழைத்த படலம். அடுத்தது தான் மலையப்போசனையை அழைத்த படலம். இந்த எழுகடல் அழைத்த படலத்தை படிச்சா பாவம் தீர்ந்துடும். மலையத்தோச்சனை அழைத்த படலம் பார்த்தோம்னா சொன்னா படிச்சோம்னு சொன்னா நம்முடைய மூதாதையர்கள் இருக்கக்கூடிய சாபம் தீர்ந்துடும். போன போன பிறவிகள்ல இன்னும் அவங்களுக்கு தேவசனம் கொடுக்கல, இவங்களுக்கு தேவசனம் கொடுக்கல, சில ஜோசியத்தெல்லாம் முடியலன்னு சொல்லுவாங்க. சார் நீ உங்க வீட்டுல இப்படி ஒரு நடந்து இருக்கும், அதனால இது நடக்குது. இந்த வையை அழைத்த படலம், அடுத்தது வந்து எழுகடல் அழைத்த படலம், அதுக்கு அடுத்தது மலையத்தோச்சனை அழைத்த படலம். அந்த படலத்தை படித்து விட்டோம்னு சொன்னால் இந்த மூமோர்கள் சாபத்திலிருந்து விடுதலை கிடைத்து விடும் என்கின்ற தகவலை சொல்லி இதுகாரும் இருந்து கட்ட உங்களிட உன் உள்ளமும் படத்தால் நிறைந்திருக்க இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து வருகின்ற பிரதோஷம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் உடல் நோய்கள் இருக்கின்றவர்கள் சென்று வணங்க வேண்டிய தலம். நல்ல தமிழ் அறிந்து வேண்டும், தமிழில் பேசணும்னு அன்னைக்கு கேட்டார். சார் நானும் பேசணும்னு, நீங்கள் திருவான்மையூர் சென்று தரிசனம் செய்தால் பேசலாம் அப்படிங்கிற அந்த தகவலை அவருக்கு சொல்லி இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருவிளையாடல் புராணத்தில் சிந்திக்க இருக்கக்கூடியது எழுகடல் அழைத்த படலம், பாவம் தீர்த்தக்கூடிய படலம் என்பதை தகவலாக சொல்லி இதுகாரம் இருந்து கட்ட உங்களிடமும் உள்ளவும் என்றென்றும் படத்தாலும் புகழ்வாலும் நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து இந்த சொற்பொழிவு யூடியூப்ல வருது. ஏஏஆர் ஓஓஆர் ஸ்பேஸ் விட்டு சுந்தரராமன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இது யூடியூப்ல வருது. ஏஏஆர் ஓஓஆர் ஸ்பேஸ் விட்டு சுந்தரராமன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இது யூடியூப்ல நீங்க கேட்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லி இதுகாரம் இருந்து கட்ட உங்களிடமும் உள்ளவன் படத்தால் நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் பிரார்த்தனையாக வைத்து மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பு இருக்கிறார்கள்.